சென்னை பல்கலைக்கழகம் அதுவும் துணைவேந்தர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு ஆளா இருக்காரு. பாலின பாகுபாடுன்றது மாணவிகளுக்கு மட்டும் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத வந்து இங்க யூனிவர்சிட்டி நிர்வாகம் வந்து போட்டிருக்குது. 9 மணிக்குள்ள மாணவிகள் மட்டும் ஹாஸ்டல்ஸ்குள்ள வந்துடணும். ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போய் தான் எங்க மெஸ் ஃபீஸே கட்டுறோம், காலேஜ் ஃபீஸே கட்டுறோம். அப்போ மாணவிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வேலைக்கும் எதுக்கும் போகவே முடியாத ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. யூஜிசி கைட்லைன்ஸ் அடிப்படையில அப்படி வந்து ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்றது வைக்க கூடாது. அதுன்னு ஒரு விதம் 1500 ரூபாய் வந்து பிஹெச்டி தீசிஸ் சப்மிஷனா இருந்தது, இன்னைக்கு 25000 ரூபாய். எத்தனை மடங்கு வந்து உயர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. நீங்க வந்து கவர்மெண்ட்ட போய் டிமாண்ட் வைக்க வேண்டியதுனா ரிஜிஸ்டாரோ விசிக்கோ. இன்னைக்கு பல ஸ்காலர்ஷிப்ஸை வந்து தொடர்ந்து கட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஃபீஸும் ஏற்றுவாங்க, ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு மாணவிகள்லாம் வராதீங்கன்னு இன்டெரக்டா சொல்றது தான் அர்த்தம். முதல்ல இங்க மாணவர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதியுமே இங்க வந்து முறையா கிடையாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தண்ணி ஆரோ அப்படின்றத வைக்கணும் அப்படின்னு நாங்க கேக்குறோம். அதே மாதிரி டாய்லெட்டுமே அப்படிதான் இருக்குது, ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும்தான் ஒரு பிளாக் ஃபுல்லாமே இருக்கு. அப்படின் போது மாணவர்கள் வந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கு. கமிட்டின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் தீர்ப்பு என்னன்னா, அனைத்து கல்வி வளாகங்கள்லயும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும், மாணவர் ஜனநாயக உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. ஆனா இங்க தமிழக அரசாங்கமும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் சரி, இதற்கான ஒரு முன்னேற்பாடு கிட்டத்தட்ட 2011 அப்புறம் பெரிய அளவில் எங்கேயும் நடக்கல. பிரசிடென்சி 2013-14 வந்து கேன்சல் பண்றாங்க எலெக்ஷன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எங்கேயுமே வந்து எலெக்ஷன் கிடையாது. மாணவர்கள் எப்படி அரசியல் படாமல் எப்படிலாம் தடுக்கலாம், அரசியல் பட்டாங்கன்னா அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்பாங்களே, அப்ப கேள்வி கேட்டாங்கன்னா இப்ப இருக்கிற அரசாங்கங்களுக்கு வந்து அது பாதிப்படையுமே அப்படின்னு சொல்லி மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அரசாங்கங்கள் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. கேண்டீன் கூட கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அம்யூனிட்டி சென்டர் அப்படின்றது எல்லா யூனிவர்சிட்டிஸ்மே இருக்கும். மாணவர்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க என்ன பிரேக் எடுக்கணும்னா கூட ஒரு அம்யூனிட்டி சென்டர் கிடையாது, ஒரு ரூம் கிடையாது. இன்றைய தினம் வந்து நாங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் இங்கே வந்து திகழ்ந்துட்டுருக்கு. பல்வேறு அறிவுஜீவிகளையும் பல ஆளுமைகளையும் உருவாக்கிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் தான் சென்னை பல்கலைக்கழகம். ஒரு பாரம்பரிய மிக்க பல்கலைக்கழகமும் கூட. ஆனால் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அது எதுவுமே வெளியே பேசப்படலை அப்படிங்கிறது தான். என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா, முதல்ல இங்கே மாணவர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதியுமே இங்கே வந்து முறையாக கிடையாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தண்ணி ஆரோ மிஷின் அப்படின்றத வைக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஆனால் ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து தான் ஒரு ஆரோ மிஷின்றது இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்டுமே அப்படி தான் இருக்குது, ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும்தான் ஒரு பிளாக் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படின் போது மாணவர்கள் வந்து இந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, மாணவிகளுக்கான இறுதி நேரம் அப்படின்றத ஒரு 9 மணி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஜிசி கைட்லைன்ஸ் அடிப்படையில் அப்படி வந்து ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்றது வைக்கக்கூடாது. எல்லாருமே வந்து 18 வயது தாண்டி இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் தான், எங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 9 மணிக்குள்ளே மாணவிகள் மட்டும் ஹாஸ்டல்ஸ்குள்ளே வந்துடணும், எல்லாருமே நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போய் தான் எங்கள் மெஸ் ஃபீஸே கட்டுறோம், காலேஜ் ஃபீஸே கட்டுறோம். அப்போது மாணவிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வேலைக்கும் எதுக்கும் போகவே முடியாத ஒரு சூழல் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே ரிசர்ச் பண்ணக்கூடிய மாணவர்கள் அப்படின் போது ரிசர்ச் பர்பஸ்க்காக நாங்கள் போயிட்டு கூட எங்களால் வந்து வர முடியறதில்லை. இந்த பாலின பாகுபாடுன்றது மாணவிகளுக்கு மட்டும் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத வந்து இங்கே யூனிவர்சிட்டி நிர்வாகம் வந்து போட்டிருக்குது. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே மாதிரி கேம்பஸ்க்குள்ளே எங்களுக்கு ஹாஸ்டல் வேணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான டிமாண்டு. இந்த பில்டிங்க்கு பின்னாடியே வந்து ஹாஸ்டலுக்கான பில்டிங் இருக்குது, ஆனால் அது ரெனோவேட் பண்ணலன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அது அப்படியே வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அதற்கான ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே அந்த வேலைகளை உடனடியாக செய்யறதுல நிர்வாகத்துக்கிட்ட ஒரு பெரிய லேக்னஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் தரமணியில் ஹாஸ்டல் இருக்குது, நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கே 1-2 மணி நேரம் செலவு பண்ணுறோம். ட்ரெயினில் போனாலும் எதில் போனாலும் நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து நடந்து வர டைம்லேருந்து ட்ரெயினில் வர டைம்லேருந்து போயிட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகுது. அப்போ ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு மாணவர்கள் வெறும் ட்ராவலுக்கே நாங்கள் 2 மணி நேரம் செலவு செய்கிறது வந்து எப்படி அது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி இங்கே கேம்பஸில் ஹாஸ்டலும் இல்லாததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, லைப்ரரியை வந்து 5 குள்ளே மூடிடுறாங்க ஆஃப்டர் கோவிட். நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டாரை பார்த்து நாங்கள் வந்து பெட்டிஷன் அப்படின்றத கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 வரைக்கும் திறக்கிறோம், 7 வரைக்கும் திறக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர அதை வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டாங்க.
எங்களுக்கு 5 o'clock வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் லைப்ரரியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து 5 o'clock லைப்ரரி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ரிசர்ச் பண்ணக்கூடிய மாணவர்கள் எங்கே போய் நாங்கள் படிப்போம் அப்படின்றது தான் எங்களான கேள்வியே. ஸோ அந்த லைப்ரரி டைமை வந்து 10 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே கேன்டீன் கூட கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அம்யூனிட்டி சென்டர் அப்படின்றது எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இருக்கும். மாணவர்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க எதுனா பிரேக் எடுக்கணும்னா கூட ஒரு அம்யூனிட்டி சென்டர் கிடையாது, ஒரு ரூம் கிடையாது. கேர்ள்ஸுக்கு எதுனா ஒரு பிரச்சனை, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட ஒரு ரூம்ன்றது கிடையாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அம்யூனிட்டி சென்டர் வேணும். அதே மாதிரி மாணவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை நாங்கள் வந்து பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஜனநாயகமான இடம் மாணவர் பேரவை தேர்தல் மட்டும்தான். அதனால பிரச்சனை வருது, அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நார்மல் எலெக்ஷன்லாம் நடத்துகிறாங்க, அதுலலாம் எந்த பிரச்சனையுமே வரது இல்லையா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது. அப்போ எது ஒரு டெமோக்ரஸி, எது ஜனநாயகம், எது சமூக நீதினு கேட்டால் பேரவை தேர்தல் நடத்துறது தான் இருக்க முடியும். ஆனால் இந்த காரணங்களெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் எலெக்ஷனை பேன் பண்ணி வச்சிருக்குது. முற்றிலும் இன்னைக்கு மாணவர்கள் வந்து அவங்களுடைய உரிமைகளை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாய்ஸ் அவுட் பண்ண விடாமல் ஒரு அழுத்துற ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால உடனடியாக சென்னை பல்கலைக்கழகத்தில் பேரவை தேர்தலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். லிங்டோ கமிட்டி உச்சநீதிமன்றம் ஒரு கமிட்டி அமைச்சு என்ன சொல்லியிருக்குன்னா பேரவை தேர்தல்களை நடத்தணும்னு சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றமே வழிகாட்டினதுக்கப்புறம் இவங்க யார் தனியாக ஒரு ரூல்ஸ் போட அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். உச்சநீதிமன்றத்தை மதித்து எல்லாரும் நடக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து இருக்கக்கூடிய பிசியும் சரி அரசாங்கமும் சரி நடக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு மாணவர்கள்லாம் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். மற்ற மாநிலங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி சில பிரைவேட் கேம்பஸஸ் எல்லாம் வந்து பேரவை தேர்தல் நடத்துறாங்க. ஆனா அதெல்லாம் நேம் சேக்காதான் இருக்குது. மேனேஜ்மெண்ட்ல இருந்தே ஒரு ஆளை போட்டு ஒரு தேர்தல் நடத்துறாங்க, அது வந்து நியாயமா இருக்க முடியாது. கவர்மெண்ட் கேம்பஸ்லாம் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் மாணவர் பேரவை தேர்தலே கிடையாது. ஏன் உச்சநீதிமன்றம் வழிகாட்டினதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலை பேன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறோம். அதாவது ஃபண்ட் வரல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி கோவிட் டைம்ல வந்து அந்த பில்டிங்க வந்து கோவிடால பாதிக்கப்பட்டவங்க யூஸ் பண்றதுக்காக அந்த பில்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு பிரச்சனை ஒரு இந்தியா முழுக்க வருதுன்னும் போது அதை உடனடியாக சரி பண்ணுறதுக்கு அந்த பில்டிங்கை கொடுத்தாங்க. ஆனால் ஏன்னு சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட சதியாக தான் பார்க்குறோம். இன்னைக்கு சென்னைக்குள்ள கேம்பஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி லா காலேஜ் கிடையாது, லா காலேஜோட ஹாஸ்டல் இங்கே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்டல்லையும் எங்களுக்கு வெக்கேட் பண்ணி தரமணியில் போட்டிருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். அந்த ஹாஸ்டல்ஸ் எங்களுக்கு உடனடியாக திரும்ப எங்களுக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இது நிர்வாகத்துக்கு மட்டும் லாபம் கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தோட அஜெண்டா தான். நீ மாணவர்கள் இங்கே இருந்தால் வந்து இந்த மாதிரி அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க, பொலிட்டிசைஸ் ஆவாங்க, அவங்க உரிமைகளை பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்கன்ற ஒரே பயம் தான் இன்னைக்கு மாணவர்களை கூட விடாமல் பண்ணுற ஒரு ஏற்பாடு. இப்போ கூட நாங்கள் இந்த போராட்டத்துக்கு கூடுறோன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஹெச்ஓடிஸ்லாம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி போராட்டத்துக்கு போகக்கூடாது, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் ரைட்ஸ்க்காக தானே போராடுறோம். ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்கிற போது அப்படின்றது தான் நாங்கள் கேட்கறோம். நம்ம இங்கே சென்னை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 165 வருட பழமையான ஒரு பல்கலைக்கழகம், பாரம்பரியமான இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் குடிநீர் வசதி இல்லை, முறையான வந்து கழிவறை இல்லை, அதாவது இவ்வளோ பேர் பழமையான பல்கலை சொல்கிறோம், உணவகம் சரியா முறையான உணவகம் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்காங்க. பிஜின்னு வந்தாலே ஆராய்ச்சி அப்படின்றது நம்ம வந்துடும். அவங்களுக்கான ஒரு மெயில் ஐடி அசஸ்க்கான மெயில் ஐடி இல்லை. லைப்ரரி டைமிங்க்கு ஹாஸ்டல், அதாவது நம்ம இங்கேருந்து இந்த கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மெரினாவிலையும் இங்கே அச்சேபாகத்துலையும் இங்கே கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் அதை வந்து இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க, இங்கே வந்து மாணவர்கள் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து மூடிட்டு ரெனோவேட் பண்ணுறேன்னு சொல்லி 2017-18 வந்து மூடின ஹாஸ்டலு. இந்த வசனா வந்து அதுவும் நாம் வந்து டிமாண்ட் வைக்கிறதால தான் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டு சொல்கிறேன் இருக்காங்க. பட் அது இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபண்டு ஒதுக்குறேன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு ஃபண்டு ஒதுக்கிட்டேன்னு சொல்லி போனதுமே சொல்லிட்டாங்க, ஆனால் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கல. அப்போது இவங்களுக்கு மாணவர்கள் அலைச்சல் பட்டால் பிரச்சனை கிடையாது, மாணவர்கள் படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணுன்ற ஒரு மனநிலை இன்றைக்கி இது மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இருக்குது. நாங்கள் முறையாக வந்து ரிஜிஸ்டாரை பார்த்து லெட்டர் கொடுக்குறோம் ஒரு 8 அம்சம் கோரிக்கைகளை வச்சு. ஆனால் எந்த ஒரு கோரிக்கைக்கு இது வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம்னு சொன்ன இது, ஆனால் எந்த ஒரு இதுவும் வந்து பண்ணலை அப்படின்றது தான். அப்போது இதை கண்டித்து நாங்கள் வந்து இன்றைக்கி மாணவர்களாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து போராட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு.
நீங்கள் மாணவர் சங்க தேர்தல் குறித்தும் எடுத்துருக்கீங்க? ஆமாம், இங்கே வந்து லிங்டோ கமிட்டி ஒன்று இருக்குது. லிங்டோ கமிட்டின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் தீர்ப்பு என்னன்னா, அனைத்து கல்வி வளாகங்கள்லையும் அதாவது மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும், மாணவர் ஜனநாயக உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. ஆனால் இங்கே தமிழக அரசாங்கமும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் சரி, இதற்கான ஒரு முன்னேற்பாடு கிட்டத்தட்ட 2011 அப்புறம் பெரிய அளவில் எங்கேயும் நடக்கலை. பிரசிடென்ஸ் 2013-14 வந்து கேன்சல் பண்ணுறாங்க எலெக்ஷன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் எங்கேயுமே வந்து எலெக்ஷன் கிடையாது. அப்போது எப்படி வந்து ஒரு மாணவர்களுக்கான ஜனநாயக உரிமை கிடைக்கும், மாணவர்கள் எப்படி அரசியல் படாமல் எப்படிலாம் தடுக்கலாம், அரசியல் பட்டாங்கன்னா அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்பாங்களே, அப்போ கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ இருக்கிற அரசாங்கங்களுக்கு வந்து அது பாதிப்படையுமே அப்படின்னு சொல்லி மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு ஏன் சங்க தேர்தல் தேவை, மாணவர்கள் ஏன் அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்ன அவசியம்? அதுக்கு நம்ம பொதுவாகவே வந்து ஒரு மாணவர் பேரவை என்ன பண்ணணும்னா, கேம்பஸில் இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ், இந்த பாத்ரூமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இல்லை கேண்டீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை இருந்து மெயில் ஐடி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க தான் தலையிட்டு அவங்ககிட்ட தான் மாணவர்கள் முறையிடுவாங்க. மாணவர் அந்த பேரவைன்றது மாணவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது. அப்போது அடிப்படை வசதிகள் இவள் லேக் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்றுனா, இன்றைக்கி நம்ம மாணவர் பேரவை தேர்தல் மூலமாக பல ப்ரோக்ராம்ஸ், மாணவர்களுடைய தனித்திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான பல நிகழ்ச்சிகள் மாணவர் பேரவை தான் நடத்தும், அது எதுவும் நடக்கலை. இன்னொன்று, இங்கே அரசியல் படுறது வந்து இன்றைக்கி நம்ம மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைன்றது கிடைக்கல. இன்றைக்கி வந்து எங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபீஸை உயர்த்துறாங்க, கல்வி கட்டணத்தை உயர்த்துறாங்க. அப்போது இது எல்லாமே என்னென்னா, நமக்கு அரசியலில் எதுவுமே தெரியல, அரசாங்கங்கள்லாம் கொண்டு வருதுன்றது தெரியல. அப்படி தெரியலன்ற போது தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கெலாம் மாணவர்கள் போராடாமல் இருப்பாங்க அப்படின்றது ஒரு கருத்தில் கொண்டு தான் இந்த பேரவைத் தேர்தலை வந்து நடத்த விடாமல் இன்னமும் வந்து தடுத்து நிறுத்திட்டுருக்காங்க. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு 25,000 நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டியில் வந்து கல்வி கட்டணம் உயர்த்தி அது இந்திய மாணவ சங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அது திரும்ப வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த சர்க்குலரே வந்திருக்கு அப்படின்றத அவங்க காட்டுறாங்க. அப்போது சென்னை பல்கலைக்கழகம், அதுவும் துணைவேந்தர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு ஆளாக இருக்கார். எப்படிலாம் வந்து இங்கே மாணவர்கள் மேலே ஒரு சுமையை சுமத்தணும் அப்படின்றதில் முழுக்க முழுக்க வந்து செயல்பட்டுட்டு வராரு. அதுன்னு ஒரு விதம், 1,500 வந்து பிஹெச்டி சமிஷன் தீசி சமிஷனாக இருந்தது, இன்றைக்கி 25,000 எத்தனை மடங்கு வந்து உயர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அப்போது ஏன் இதை வந்து இவ்வளோ ஃபீஸ் உயர்த்தணும், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை போய் டிமாண்ட் வைக்க வேண்டியதுனா ரிஜிஸ்டாரோ வீசுக்கோ. மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே படிக்கக்கூடிய மாணவர்கள். இன்றைக்கி வந்து நெட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருந்தது, அது கேன்சல் பண்ணாங்க. சேர் ஆஃப் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி பல ஸ்காலர்ஷிப்ஸை வந்து தொடர்ந்து கட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு நிலமையில ஃபீஸும் ஏற்றுவாங்க, ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு மாணவர்கள்லாம் வராதிங்கன்னு இன்டெரக்டாக சொல்கிறது தானே அர்த்தம். அப்போது இது வந்து மாணவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இதை குறிப்பிட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம இப்போ முன்னாடி இந்திய மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு. அதே போல் மினிஸ்டர்ஸு அரசாங்கங்கள்கிட்ட வந்து அணுகத்துக்கு பார்த்தோன்னா வந்து அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை கிடைக்கல, அது ஒரு பக்கம். இன்னொன்று, நாங்கள் இங்கே உள்ள ஃபுல்லாக வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அது தண்ணி பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்கு பெரிய செலவாக போகிறதில்ல. டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆர்ஓ மிஷினு, இல்லை ஜென்ரலாக ஒரு ஆர்ஓ மிஷின் போட்டு பைப் கனெக்ஷன் கொடுக்கறதில் இங்கே யூனிவர்சிட்டிக்கு பெரிய செலவு இருக்க போகிறதில்ல. தேவையில்லாத செலவுகள்லாம் பல பண்ணுறாங்க, அதில் இந்த செலவு கொஞ்சம் பண்ணால் என்ன, ஏன் அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது இது மாணவர்களுக்கான எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய மாட்டோம், ஆனால் ஒரு பிசிக்கோ ரிஜிஸ்டாருக்கோ அவங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு எவ்வளோ நாளும் செலவு பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த ஒரு இது அடிப்படை வசதிகளை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து இவங்க தலையிட்டு செய்ய முடியும். கல்வி கட்டண நிர்ணயன்றது யூனிவர்சிட்டியோடைய சிண்டிகேட்டு, செனட்டு, அகாடமிக் கவுன்சில் இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இதே போல் லிங்டோ கமிட்டின்றது ஒன்று இருக்குது, அந்த கமிட்டியின் ரிப்போர்ட் படி ஒரு யூனிவர்சிட்டி அது யூஜிசியின் கைட்லைன்ஸ் படி தான் அந்த கமிட்டியை வந்து இது விட்டுருக்காங்க. அப்போது யூஜிசி கைட்லைன்ஸை யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸோ பின்பற்றலாமே, அது வந்து அந்த செனட்டோ சிண்டிகேட்டோ அகாடமிக் கவுன்சில் அந்த மீட்டிங்கில் பேசி முடிவு பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சு. இது வந்து அரசாங்கங்கள் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, இதை வச்சே நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது. நாங்கள் அவங்க வந்து 5 பேர், 10 பேர், 20 பேர்ன்னு வந்து தனித்தனியாக வந்து கூப்பிட்டு அந்த எண்ணிக்கையை வந்து ஏற்றிட்டே போகிறாங்க. இதுவே எங்களுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பித்ததுமே 5 பேர் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னது, இப்போ 20 பேர் வரையும் வந்திருக்கு. மாணவர்கள் நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம், இதுக்கப்புறமும் இது பண்ண முடியாது, போய் ஒரு ரூம்குள்ளே பண்ண முடியாது, வீசியை கீழே வர சொல்லுங்கள் அப்படின்றதான் நம்ம பேசியிருக்கோம். இந்த 5-20 எங்களுக்கு வந்து ஆரம்ப வெற்றி தான். கண்டிப்பாக வந்து அவங்க மாணவர்கள்கிட்ட அசூரன்ஸ் கொடுக்குற வரையும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்றது. வெறும் யூனிவர்சிட்டியில் இருக்க பிரச்சனைகளா, இல்லை இல்லை தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? மாணவர் சங்க தேர்தலாக இருக்கட்டும், ஃபெலோஷிப் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது பிரதானமான பிரச்சனை இல்லை. இதை நிறைவேற்றுறதுக்காக அனைத்து கல்லூரி மாணவர்களோட ஒற்றுமையை உருவாக்க
அப்படி எதனா ஒரு முயற்சி இருக்கா? கண்டிப்பாக நம்ம நான் இந்திய மாணவ சங்கத்தில் இருக்கேன். இந்திய மாணவ சங்கம் சார்பாக தொடர்ச்சியாக பல கல்லூரிகளில் இந்த மாதிரியான போராட்டங்கள், கல்வி கட்டணத்துக்குக்கான போராட்டங்கள், ஸ்காலர்ஷிப்புக்கான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். வருங்காலத்தில் இன்னும் பெரிய போராட்டங்களாக கொண்டு போய் அடுத்த அகாடமியில் பெரிய போராட்டங்களாக கொண்டு போகிறதுன்றதை திட்டமிட்டிருக்கோம். அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டுறது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய பிளான் இருக்குது. ஃப்யூச்சரில் நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு.